நான் சத்யா. இன்னைக்கு நான் உங்களுக்குலாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி தான். ஸோ அது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்துட்டு லைஃப் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, போராட்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை கேளுங்க, உங்களோட வாழ்க்கையும் மாறும். ஒரு ஊரில் ஒரு அப்பா ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்டே போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையே ஃபுல்லாக வந்துட்டு ஒரே போராட்டமாக இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஏன் இந்த மாதிரி என் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் என்னோடய லைஃப் வந்துட்டு ஒரே போராட்டமாகவும் ஒரே சண்டை சச்சரவாகவே இருக்குது, ஒரு ப்ராப்ளம் போணுச்சுன்னா உடனே இன்னொரு ப்ராப்ளம் ரெடியாக இருக்குது, என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட ஃபாதர் வந்துட்டு ஒரு செஃப்பு. அந்த பொண்ணை கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க அப்பா. அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மூணு பாட் எடுத்துக்கிறாரு, ஒரு பானை மாதிரி பவுல் எடுத்துக்கிறாரு, அதில் வாட்டரை ஃபில் பண்ணுறாரு, அவரே சேம் லெவலில் ஃபில் பண்ணுறாரு, மூணையுமே வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சிடுறாரு, ஹையில் ஃபயர் ஆன் பண்ணி வச்சிடறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மூணு பாட்டில் இருக்கிற அந்த வாட்டரும் பாயில் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்துட்டு பொட்டேட்டோ வந்து போடுறாரு, செகண்ட் பாட்டில் வந்துட்டு எக்கு போடுறாரு, தேர்ட் பாட்டில் வந்துட்டு கொஞ்சம் காஃபி கொட்டை இருக்குல்ல அதை வந்துட்டு போடுறாரு. அவரோட டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்து அந்த பாயில் ஆகிறத வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு அப்படியே அந்த பொண்ணுக்குள்ளேயே புலம்புது, அதோட வந்துட்டு அமைதியாகவே இருக்க முடியல, வெயிட் பண்ணுது, என்ன தான் அப்பா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த பர்னர்லாம் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஆஃப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு பாட்டில் இருக்கிற திங்ஸையும் வந்துட்டு எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாட்டில் இருக்கிற பொட்டேட்டோவை வெளியே எடுக்கிறாரு, அதை ஒரு பவுலில் வைக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்கு எடுக்கிறாரு, அதை இன்னொரு பவுலில் வைக்கிறாரு. தேர்ட் வந்துட்டு அந்த காஃபி கொட்டை போட்டிருந்தார்ல அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி ஒரு கப்பில் ஊற்றி வச்சிடறாரு. இப்போது அந்த பொண்ணு பக்கம் திரும்புகிறாரு, அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, இவ்வளோ நேரம் நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப வேகமாக ரிப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த பொட்டேட்டோ எக்கு இந்த காஃபிலாம் வந்துட்டு வாட்டரில் போட்டு பாயில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நல்லா ஊத்து கவனி, இந்த ஃபஸ்ட் பவுலில் இருக்கிற பொட்டேட்டோவை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறாரு, இந்த பொட்டேட்டோவை வந்துட்டு நீ டச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணும் வந்துட்டு டச் பண்ணுறாங்க, அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த எக் பிளேட் எடு அப்படின்னு சொல்கிறாரு, அந்த பொண்ணு எடுத்து கொடுக்குறாங்க, அதை பிரேக் பண்ணி அதோடய ஷீல்டெல்லாம் வந்து உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற எக்கை எடுத்து அந்த பொண்ணை தொட்டு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கப் ஆஃப் காஃபி இருக்குல்ல ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறத அதை வந்துட்டு எடுத்து கொடுக்குறாரு. அதோட ஸ்மெல்லே ரொம்ப ரிச்சாக இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது. அதோட அந்த வாசனையை நுகரும் போதே அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்மைலிங்காக மாறுது. நெக்ஸ்ட் அவங்க அப்பா என்ன கேட்குறாருன்னா, இந்த மூணு இதிலிருந்தும் உனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்ட, உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பொண்ணு அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நான் வந்துட்டு இந்த பொட்டேட்டோ எக்கு இந்த காஃபி கொட்டை இது எல்லாத்தையும் ஒரே டைமில் தான் பாயில் பண்ணேன், ஆனால் ஒவ்வொன்றும் வேறு மாதிரி நம்மளுக்கு கிடச்சது இல்லையா. அதாவது பொட்டேட்டோவை பாயில் வாட்டர் போடுறதுக்கு முன்னாடி அது ஹார்டாகுது, பாயில் வாட்டரில் போட்டு எடுத்த பின்னாடி அது ரொம்ப சாஃப்டாகுது, எக்கு வந்துட்டு ரொம்ப லிக்விடாக இருக்குது, அதோட ஸ்கின் வந்துட்டு அதாவது அந்த ஷெல் வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்குது, பட் ஆஃப்டர் பாயிலிங் பண்ணதுக்கப்புறம் அது ஹார்டாக மாறுது. அடுத்து காஃபி கொட்டையை பாயில் வாட்டரில் போட்ட உடனே அது வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு புது விதமான நறுமணத்தோட கலர் சேஞ்சோட நம்மளுக்கு அது காஃபியாக கிடைக்குது. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும், இந்த மூணு ரகத்தில் நீ எந்த விதமாக இருக்க அப்படிங்கிறத நீ திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டாக்டரை பார்த்து அவங்க ஃபாதர் சொல்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே நம்ம கதவை தட்ட தான் செய்யும். நம்ம அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதாவது உருளைக்கிழங்கு மாதிரியா இல்லை எக்கு மாதிரியா அல்லது காஃபி கொட்டை மாதிரியா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் இங்கே மாற்ற ஆரம்பிக்கணும்.
நம்மளோட லைஃப்பில் நம்ம எவ்வளோ பெரிய போராட்டத்தை பார்த்தாலும் சந்தித்தாலும் நம்ம அதை எப்படி சாதகமாக மாற்றுறது, அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிச்சுனாவே நம்ம வாழ்க்கை எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த மூணு விஷயத்தில் எதுவாக மாறணும், எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.